நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள வெள்ளப்பாறை பகுதியை சேர்ந்தவர்தான் முருகன் வயது நாற்பது இவர் தனக்கு சொந்தமான காரை கடந்த ஆறாம் தேதி இரவு அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் காட்டேஜில் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் மறுநாள் வந்து பார்த்தபோது அந்த கார் தீயில் இருந்து முற்றிலும் நாசமாகி கிடந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் கொடைக்கானல் போலீஸ் நிலையத்திலும் புகழித்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் அடிப்படையில் முருகனின் தம்பியான மணிகண்டன் அவரது நண்பரான நாகராஜ் ஆகியோரை தேடி வந்தனர் இதையடுத்து கார் எரிக்கப்பட்ட வழக்கில் பின்புலம் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் கொடைக்கானல் போலீசார் துணை சுப்ரண்டான ஆத்மநாபன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டரான ராஜசேகர் ஏட்டுகளான சரவணன் ராமராஜன் காந்திரா காசிநாதன் ஆகியோர் தனிப்படை அமைக்கப்பட்டு மணிகண்டனை தேடி வந்தன இந்த நிலையில் தான் தலைமறைவாக இருந்த மணிகண்டனை போலீசார் கைதம் செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாகின குறித்து போலீசார் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் கொடைக்காலங்களைச் சேர்ந்த மணிகண்டனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளும் உள்ளன இதற்கிடையே அவருக்கு பேச்சம்பாறை பகுதியைச் சேர்ந்த சாந்தி வயது முப்பத்தாறு என்பவருக்கிடையே கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது மேலும் சாந்தியின் அக்காலான ஜான்சி ராணி வயது நாற்பது என்பவருக்கும் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியைச் சேர்ந்த திருப்பதி வயது நாற்பத்தெட்டு என்போருக்கும் கள்ளத்தொடர்பு தொடர்பு இருந்துள்ளது திருப்பதி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்தை விட்டு பிரிந்து கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை பகுதிக்கு வந்துள்ளார் அங்கு அவர் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார் சாந்திக்கும் மணிகண்டனுக்கும் உள்ள கள்ளத்தொடர்பு திருப்பதிக்கு பிடிக்கவில்லை இது தொடர்பாக இது தொடர்பாக கேட்டு சாந்தியை அவர் கண்டித்துள்ளார் இதனை சாந்தி மணிகண்டனிடம் தெரிவிக்கவே அவருக்கும் திருப்பதிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தன்னுடைய கள்ளக்காதலின் அக்காவான சாந்தியின் கள்ளக்காதலான திருப்பதியை கொலை செய்ய திட்டமிட்டார் அதன்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி இரவு திருப்பதியை ஜான்சிராணி சாந்தி உள்ளிட்டோர் வீட்டிற்கு அழைத்துள்ளனர் அதன்படி வந்த திருப்பதியை அங்கு ஏற்கனவே பதுங்கியிருந்த மணிகண்டன் அவரது நண்பர்களான பெருமாள் பெருமாள் ஜே ஜே நகரை சேர்ந்த நாகராஜ் பேத்துப்பாறையைச் சேர்ந்த சரத்குமார் மற்றும் விஷ்ணு மற்றும் ஜான்சிராணி சாந்தி ஆகியோர் சேர்ந்து அடித்து கொலை செய்தனர் பின்னர் அவரது உடலை அடக்கம் அருகே உள்ள குருசடி பள்ளத்தில் வீசியுள்ளனர் கார் எரிக்கப்பட்ட வழக்கில் மணிகண்டன் பிடிபட்ட நிலையில் தன்னை இந்த கொலை வழக்கில்தான் போலீசார் பிடித்ததாக நினைத்து அனைத்து விவரங்களையும் போலீசாரிடம் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து கொலை தொடர்பாக மணிகண்டன் சாந்தகுமார் நாகராஜ் ஜான்சிராணி சாந்தி ஆகிய ஐந்து பேரையுமே போலீசார் கைது செய்தனர் இதில் தலைமறைவாக உள்ள விஷ்ணுவையும் வலைவீசி தேடி வருகிறார்கள் மேலும் கொலை செய்யப்பட்ட திருப்பதியின் உடலையும் தே தேடும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள்